ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் சங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் டபுள் ஷாட் கனுக்கு ஸ்கின் விட்டுருக்காங்க, அதை பற்றி தான். அது எப்படி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டபுள் ஷாட் கனோட ஸ்கின் இந்த ஸ்கின்னு தான் பாருங்கள். இது பிங்க் கலர் ஸ்கின்னு. ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்கின் வந்து விட்டுருந்தாங்க. இந்த ஸ்கின் வந்து நமக்கு வெப்பன் ராயல் டிக்கெட்டில் விடுறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் விடலை. வேறு சில ஒரு சில சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் டிக்கெட்டில் விட்டுருந்தாங்க. நமக்கு வந்து இது மாதிரி ஸ்பின் பண்ணி ரோலில் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. இது எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எடுத்துட்டேன், எப்படி எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட், அது மாதிரி 5 ஸ்பின்னுக்கு வந்து 90 டைமண்ட், 10 டைமண்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 விழுந்திருக்கு. 3ல போகுது பாருங்கள், 3 ப்ளேஸ் தான் நகர்ந்துச்சு, மறுபடியும் 2 விழுந்திருக்கு. இதே 3 விழுந்திருந்தால் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும், கிடைக்கல. மறுபடியும் 3 தான் விழுது. இது மாற்றி மாற்றி இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 5 ஸ்பின்னு கொடுத்ததுனால வந்து 5 ஸ்பின் வரைக்கும் போகும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு முக்கியம். இது மாதிரி ஸ்பின் பண்ணையில் வந்துட்டு பாக்ஸ்க்கானது விழணும். பாருங்கள், உங்களுக்கு காட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க 2 கன் ஸ்கின்னு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் விழுந்துருக்கு, அதை காமிச்சிருச்சு. இதுக்கான நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு தான் இருக்கணும். இதாவது அந்த கன் ஸ்கின்னுக்கு பாருங்கள், கன்னு ஸ்கின்னுக்கு 5 ட்ரெஷர் பாக்ஸ் வேணும். அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்னதெல்லாம் விட்டுருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், ஒவ்வொரு டோக்கனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 5 டோக்கன் வேணுதுக்கு. மீதி கீழே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஃபேண்ட்டுக்கு வந்து இது இருக்குது, ஒரு சர்ஃப் போர்டுக்கு இருக்குது. பட் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஷர் பாக்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு வந்து அது தேவையில்லாத ஒன்று. நமக்கு தேவை டபுள் ஷாட் கன்னோட ஸ்கின்னு மட்டுமே. டபுள் ஷாட் கன்னுக்கு வந்து ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னாக்க 5 ட்ரெஷர் பாக்ஸ் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் தான் நமக்கு, நம்ம இந்த ஸ்பின்ல வந்து எடுத்தோடனே நமக்கு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இது லக்குன்னு தான் சொல்லணும். எடுத்தோடனே இது மாதிரி கிடைக்கிறது வந்து பரவாயில்ல தான், ஆனால் இது மாதிரி நிறைய வந்து 10,000 டைமண்ட்ஸ் வரைக்குமே போயிருக்கு. இது மாதிரி ஸ்பின் பண்ணி லாஸ்ட் டைமாக அந்த இதுக்கு விட்டும்போது இதுக்கு அது மாதிரி போகாமல் குயிக்காக ஒரு 4-5 இதில் விழுணும், கம்மி இதில் விழுணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி விழுந்துச்சுன்னா அது நம்மளோட லக்குன்னு தான் சொல்லணும். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னை பண்ணி விட்டேன். பட் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 150 டைமண்ட் இப்போ ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ப்ரெஷர் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதே இந்த இடத்துல 6 விழுந்திருந்து அப்படின்னாக்க எனக்கு டைரெக்டாக ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கும். 6 விழில மொக்க பண்ணி விட்டுருச்சு, நமக்கு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்பின்னுமே பாருங்கள், நமக்கு வந்து லக் இருக்குமா. இந்த லாஸ்ட்டு 5 ஸ்பின்ல வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரெஷர் பாக்ஸும் கிடைக்கல, நமக்கு லக்கு கம்மி தான். பட் ஒவ்வொரு ஸ்பின்ல ஒரு சிலருக்கு வந்து விழுந்துடும். இப்போ இந்த மறுபடியும் பாருங்கள், நான் உங்களுக்கு அதே தான் காட்டுறேன். அதாவது 5க்கு 1 தான் இருக்குது இது வரைக்குமே. நம்ம இது நமக்கு தேவையானது 5 இருந்தால் மட்டும்தான் அந்த டபுள் ஷாட்கன் ஸ்கின் கிடைக்கும். அந்த ஸ்கின் வேறு லெவலில் அடிக்கும். பாருங்கள், 6 விழுந்திருக்கு, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 6 விழுந்திருக்கு. ஆனால் இது 6க்கு வந்து 5 விழுந்திருந்ததுன்னா நமக்கு இன்னொரு ரெஷர் பாக்ஸ் இப்பயே கிடச்சிருக்கும். பட் நமக்கு வந்துட்டு தேவையில்லாத நம்பர் தான் விழுது. கரீனா வந்து விசாராக தான் இருக்காங்க, எப்படியாச்சும் நம்மளை வந்து டைமண்ட் ஸ்பின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல தான் அவங்களோட குறிக்கோள்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 டைமண்டுக்கு இப்போ 3 ஸ்பின் போயிட்டேன். இந்த இடத்துல 4 தேவைப்படுற இடத்துக்கு 5 தேவைப்படுறதுல 4, 3 தேவைப்படுறதுல 2 மாற்றி மாற்றி தான் விழுந்துட்டு இருக்கு. 3 விழுந்துருச்சு, மறுபடியும் வந்து ஒரு இதை 1-2 விழுமா அப்படின்னு பார்க்குறோம். ஓ, முடிஞ்சிருச்சு, 5 ஸ்பின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க, மறுபடியும் ஸ்பின் எடுக்கலாம். நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும். 1, 2, 3, 4 இதே இடத்துல 3 விழுந்துருந்தது நமக்கு ட்ரெஷர் பாக்ஸ். நமக்கு ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெஷர் பாக்ஸ் தான் மெயின். பட் ட்ரெஷர் பாக்ஸ் விழ மாட்டேங்குது. 4 விழுணும்னு நினச்சா 3 விழுது, 3 விழுணும்னு நினச்சா 4 விழுகுது. இதெல்லாம் விழும். வா, 1 விழுந்து தாயம், ஐ மீன் தாயம் விழுந்து 1 கிடச்சிருக்கு, ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கு, லக்கு தான். பட் இந்த 10th, இந்த லக் வந்து 10th இப்படியே போச்சு அப்படின்னாக்க வந்து நமக்கு அதிகமாகியான டைமண்ட்ஸ் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம இது வரைக்கும். அந்த 2 ட்ரெஷர் பாக்ஸுக்கு மேலே வந்து மேல் பண்டலோட ட்ரெஸ் ஒன்று கிடைக்குது, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இந்த கன்னோட ஸ்கின்னு தான். வாங்க, ஒரு 20 டைமண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்பின்னுக்கு 2 தான் விழுந்திருக்கு, 3 விழுகுமா அப்படின்றது தான் அடுத்து நம்மளோட எய்மு. 3 விழுந்ததுன்னா ஓகே எடுக்கலான்னு தான் பார்க்குது. என்னடா ஆச்சு, ஸ்டக் ஆகி போய் நிற்கிது அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு அதே கன்ஃபியூஷன் இருந்தது. மறுபடியும் ஒரு டைம் கொடுத்தேன், 5 விழுகுது. நம்ம 5 அதிகபட்சமானது கேட்கும்போது விழ மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி இடத்துல வந்து டப்பு டப்புன்னு விழுகுது. முடிச்சிச்சா, ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்டு தீந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணோம், வெளியில் போய் டாப் அப் பண்ணிட்டு வரணும். டாப் அப் பண்ணுமா, நம்மகிட்ட காசு இருக்காக்கும்ல. ஓகே டாப் அப் பண்ணிடணும். டாப் அப் பண்ண உடனே என்ன கிடைக்குது, ஓ டாப் அப் பண்ணதுக்காக வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் கிடைக்குது.
பார்த்தீங்கனாக்கா அந்த கன்னுக்கு ஸ்கின்னும் அந்த மேப்பும் கிடச்சிருச்சு நமக்கு. இந்த மேப் வச்சு நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இன்குபேட்டர் ஸ்கின் வந்து எடுக்க போகிறோம். இன்குபேட்டர் ஸ்கின்னு இன்குபேட்டர் ட்ரெஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, ஓகே அவங்களுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம். மறுபடியும் ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ரெண்டு இருந்தது. அப்படி பண்ணுறோம், ஒன்று விழுகுது, இப்போ ஒரு நாலு விழுணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். விழலை, பட் கிட்டத்தட்ட வந்து இன்னும் ரெண்டு, மறுபடியும் ரெண்டா ஒன்று. இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான், ஒன்று ஒன்றா விழுறதே அதிசயம்தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ட்ரெஷர் பாக்ஸ் பக்கத்தில் போகல, ரெண்டு ஒன்றா விழுகுது. நமக்கு லக் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அஞ்சு இதே இடத்துல ஆறு விழுந்துருந்தால் நமக்கு ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கும். நமக்கு ஈஸியாக ட்ரெஷர் பாக்ஸ் ஸ்பின் பண்ணலாம்னு பார்த்தா கிடைக்கல. இந்த ஸ்பின்னு நமக்கு வேஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 டைமண்ட் 500 டைமண்ட் பக்கமாக போயிட்டோம். நம்ம ரெண்டு ரெண்டாக விழுந்துட்டுருக்கு. நாலு விழணும் அப்படின்னு யோசிக்கிறேன், அஞ்சு விழுது. நாலு விழுந்திருந்தால் நம்ம ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரினாக்காரங்க எப்படியெல்லாம் நம்மளோட வந்து நம்ம யூஸ் பண்ணுற டைமண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் டைமண்டை வந்து யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு பாருங்கள். பட் இந்த கன் ஸ்கின் வந்து வேறு லெவலில் அடிக்கும். இதுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கன் ஸ்கின் கொடுத்தாங்க, அதோட நிறுத்திடுவாங்கன்னு தான் நினச்சேன். நம்ம சர்வருக்கு இந்த ஸ்கின் வருமோ வராதோன்னு நினச்சேன், பட் விட்டுட்டாங்க நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட சர்வருக்கு. பட் இந்த ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ரீலோட் ஸ்பீட். இருந்தாலும் டைமண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக தான் இருக்குது. இது இருந்தபோதும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம நார்மலாகவே 1000 டைமண்ட்லாம் ஸ்பின் பண்ணியிருப்போம். சும்மா நார்மலாக ஸ்டோரில் விட்றதுக்கே நம்ம 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம். இந்த டபுள் ஷாட் கன்னுக்கு எத்தனை டைமண்ட் ஸ்பென் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் பக்கமாக போயிட்டுருக்கு. ஆனால் ரெண்டே ரெண்டும் விழுந்திருக்கு. அதிகம் விழாததுனால வந்துட்டு ரொம்ப வந்து தெரியுங்க இருக்குது. இந்த கன் எடுக்க முடியுமான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஓ, அடுத்து மூணாவது விழுந்துருச்சு, சூப்பர், அடுத்த ட்ரெஷர் பாக்ஸ் நமக்கு விழுந்துருச்சு சொல்லிகிட்டு இருந்த நேரம் அந்த நேரம் விழாத விழலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு விழுந்துருச்சு. இன்னும் ரெண்டு தான் தேவைப்படுது நமக்கு. அது விழுமா அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், 3-5க்கு 3 இருக்குது. இந்த 3 வந்து நமக்கு பத்தாது, இன்னும் 2 வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க கெரினாவில். நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எத்தனை இருக்குன்னு நம்ம நல்லா பார்த்துப்போம். ஓகே, 3 இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் 2 தேவைப்படுது. இன்னும் 2 உடனே விழுந்துருமா? ஆஹா, கேன்சல் கொடுக்கறதுக்கு எதுவும் உள்ளே போயிருச்சுப்பா. அப்போ கூகுளுக்குள்ளே போயிட்டோம். ஓகே, மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் நம்மளோட ஸ்பின் எதுன்னு ஆரம்பிக்க போகிறோம். மறுபடியும் ஒரு போட்டு விடுவோம், ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம். 1, 2, 3 இதே 4 விழுந்திருந்தால் நமக்கு ஒரு லூட் பாக்ஸ் கிடச்சிருக்கும், ட்ரெஷர் பாக்ஸ் கிடச்சிருக்கும். விழுகில் இந்த இடத்துல 5 விழுந்தால் நல்லாயிருக்கும், பட் விழில. இப்போ சாதாரண 2 அப்படின்னு சொல்லி நம்மலாம் போடுவோம். வா, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 2 விழுன்னு நினச்சே போடல, நான் விழுந்துருச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிடச்சிருச்சு. இந்த 1 கிடச்சா நமக்கு வந்து ட்ரெஷர் பாக்ஸ் கன்ஃபார்ம். அந்த 1 கிடைக்குமா? இதுக்குள்ளாரியே குயிக்காக கிடச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் 6 விழுந்துருக்கு. இந்த இடத்துல 5 விழுந்துருந்தது அப்படின்னு ட்ரெஷர் பாக்ஸ் முடிஞ்சு நம்ம அதுக்கு மேலே ஈஸியாக அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருக்கலாம். மறுபடியும் 4, 1, 4 நம்ம கில்லி தான், கில்லி கேரக்டரோட அப்டேட் தான் இது போயிட்டுருக்கு. மறுபடியும் 1, ஆல்ரெடி நம்ம தாயம் போட்டு இது மாதிரி எடுத்துருக்கோம். மறுபடியும் விழுமா? அது மாதிரி இலக்கு கிடைக்கல. 3 விழுந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா 5. அதில் வந்து ஒரு இது கூட கிடைக்காததுனால மறுபடியும் அடுத்த ஸ்பின்னுக்கு போகிறேன். 1, 2 கிடைக்கல. 3 விழுணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். விழலை, 2 தான் விழுந்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தாயமா? அது இந்த இதே கட்டத்தில் ஒரு 1 விழுந்து விழுவுற மாதிரி நிறையா இடத்துல நமக்கு வந்து நிறையா டைம் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துலலாம் விழாது. இந்த 1 தேவையில்லாத இடத்துல தான் விழுது. 1, 2, 3 மறுபடியும் 2 விழுணும். 2 போட்டு ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்துட்டோம். ஓகே, இதில் விழாததுனால மறுபடியும் அடுத்த ஸ்பின்னில் வருமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் நம்ம இதுக்கு ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே வந்துட்டு கிடைக்கல. 1000 டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணியுமே வந்துட்டு நமக்கு ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்கல. இது வந்து நம்மளோட பேட் லக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே நம்ம டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணுமா வேணாமோன்னு யோசிச்சு தான் பண்ணணும். எனக்கு அதிக டைமண்ட் ஸ்பின் பண்ணுறதில் விருப்பம் கிடையாது. விழுந்துரு. ஆஹா, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர்ஸ். நான் இது சொல்லிகிட்டு இருக்கும்போது 5வது ட்ரெஷர் பாக்ஸும் விழுந்துருச்சு. நமக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட்க்கு மேலே நான் ஸ்பென்ட் பண்ணிட்டேன், கிடைச்சிருச்சு. இது வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து ஓகே கொடுத்து ட்ரெஷர் பாக்ஸ் 5 ட்ரெஷர் பாக்ஸ் கொடுத்து அந்த கன் ஸ்கின்னை வந்து எக்யூப் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. பாருங்கள், அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். மறுபடியும் வேணும், அதில் எதாவது ட்ரெஸ் பண்டில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னாக்க நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். நமக்கு அது தேவையே இல்லை. அதில் இருக்கிற இந்த ஒரு திங்ஸ் நமக்கு தேவையில்லாத திங்ஸ் தான். வாங்க உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்மளோட கன்னு, அதாவது அதுக்கு முன்னாடி கன்னு ஸ்கின்லாம் விழுந்தது பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் விழுதான்னு பார்ப்போம்.
இதில் பாருங்கள், ஒரு ஏழு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதில் அஞ்சு ஓப்பன் பண்ணேன், எதுவும் பர்மனெண்ட் விலா கிடையாது. பட் ஆறாவது பாக்ஸில் இது கன் ஸ்கின்னு ஒரு பர்மனெண்ட் விழுந்திருக்கு. வாவ், சூப்பர். M10க்கு வந்து கன் ஸ்கின் பர்மனெண்ட் விழுந்திருக்கு, இது நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து இந்த ரெட் கலர் நெருப்புற ட்ரை ஸ்கின்னு இதில் ஏதோ பர்மனெண்ட் விழுமா, விழில. பட் அது விழுந்ததே அதிசயம்தான். இந்த மாதிரி இதில் வந்து பர்மனன்ஸ் எல்லாம் அதிகம் கொடுக்க மாட்டாங்க, கருணாகாரங்க ஏமாற்றி விட்ருவாங்க. நமக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. எனக்கு இது A94 வந்து எனக்கு ஸ்கின் எதுவும் கிடையாது, இந்த ஸ்கின் விழுந்தால் நல்லாயிருக்கும், பர்மனன்ட் கிடைக்குமான்ற ஒரு ஆசையில் தான் பண்ணேன். பட் கிடைக்கல. ஓகே, கிடைக்காத வரைக்கும் ஒரு இதோ ஒரு கன்று கிடச்சிச்சு நமக்கு தேவை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டு கன்று நமக்கு வந்து பர்மனெண்ட் விழுந்திருக்கு. இது எதிர்பார்க்காத ஒன்று தான். ஆல்ரெடி தான் அந்த மேப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை வச்சு நம்ம எந்த ட்ரெஸ் எடுக்க முடியும்? நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மேப்பு தான். அந்த ஒரு மேப்புக்கு ஸ்டோன் ஒன்று அஞ்சு இருக்குது. அந்த ஒரு மேப்புக்கு கருணா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கிஃப்ட் இந்த ட்ரெஸ் தான். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த ட்ரெஸ். ஓகே, அதுக்கு ரெண்டு மேப் தேவைப்படுது, நம்மகிட்ட இருக்கிறத ஒரே ஒரு மேப் தான். அதனால் அந்த மேப்பை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அப்படியே மேப்பை கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஒரு மேப்பு மூணு ஸ்டோனை கொடுத்து இந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்குது, மறுபடியும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து பாருங்கள் பண்டில்ஸுக்கு போகிறோம். அந்த பண்டில்ஸ் வந்து எக்யூப் பண்ணியாச்சு. அந்த பண்டில்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்ட போகிறோம். ஓகே, அந்த பண்டில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்னு ஸ்கின்னு அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் நமக்கு பர்மனெண்ட் வந்து கன்னு ஸ்கின் இது தான் M10. பட் அது எனக்கு வேண்டாம், நம்மளது ஆல்ரெடி வந்து இன்குபேட்டரில் இந்த டபுள் ரீலோட் ஸ்பீடு ரேட் ஆஃப் டபுள் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற ஒரு M10 இருக்குது, அதுதான் நமக்கு தேவை. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். வாங்க வெளில போகலாம். ஆஹா, நம்ம மறந்துட்டோம். நமக்கு முக்கியமே வந்துட்டு M1887, அதாவது டபுள் ஷாட் கன்னுக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்கின் எடுத்தோம். அதை மறந்தாப்பில் வெளியில் வந்துட்டேன். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த இந்த டபுள் ஷாட் கன் ஒருத்தோட எக்யூப் பண்ணணும். ஓகே, A94 அது பர்மனெண்ட் கிடையாது. டபுள் ஷாட் கன் நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கின் இருக்குது, ப்ளூ கலர் ஸ்கின். பட் இதோட இதுதான் நல்ல ஸ்கின் அப்படின்றத வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் நான் எடுக்கிறேன். இந்த ஸ்கின் எக்யூப் பண்ணிட்டேன். எக்யூப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிரகாரம் நம்ம எடுக்கணும்னு நினச்ச இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டைமண்ட்குள்ளே எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு 500 டைமண்ட்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. நீங்களும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த கன் தேவையோ அந்த கன்னை எடுக்கிறவங்க எடுத்து பாருங்கள். இந்த கன்னை எடுத்தாச்சு, இந்த பண்டலும் எடுத்தாச்சு. இனிமேல் விளையாடுறது தான் பாக்கி, விளையாட போகிறோம். நம்ம சேனலில் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.